எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கைச் செய்திகள் இன்று பதின் ஐந்தாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் அரசியல் எதிரிகளை பலி கொடுக்கும் நோக்கத்தை அரசாங்கம் கொண்டுள்ளது அரசாங்கம் தமது அரசியல் எதிரிகளை பலி கொடுக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளமை அதன் செயல்பாடுகள் புலப்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ கூறுகொண்டார் அரசாங்கம் தனது அமைச்சரவையின் சுருக்கத்தின் மூலம் தனது நோக்கங்களை தெளிவுபடுத்தியுள்ளது புதிய நாடாளுமன்ற கூட்டத்துக்கு முன்பாகவே அரசாங்கம் பத்தொன்பதாவது திருத்தத்தை மீறியதாக தெரிகின்றது குறிப்பிட்ட சட்டம் தொடர்பாக அரசாங்கம் என்ன செய்ய விரும்புகின்றது என்பதற்கான அறிகுறியை இது தருகின்றது அலி சஃப்ரி நீதியமைச்சராக நியமிப்பது அரசாங்கம் நீதித்துறையை எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதற்கான மற்றும் ஒரு அறிகுறியாகும் புதிய அமைச்சரவையில் உள்ளவர்களில் பெரும்பாலானவருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன மட்டக்களப்பில் நகைக்கடையில் எட்டு கிலோ நகைகளை கொள்ளையடித்த யுவதி உட்பட எட்டு பேர் கைது மட்டக்களப்பில் நகைக்கடை ஒன்றில் திருடப்பட்ட எட்டு கிலோ தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர் கொள்ளையிடப்பட்ட சம்பந்தப்பட்ட யுவதி உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் நகைக்கடையை பூட்டிவிட்டு சென்ற பின்னர் மர்ம நபர்கள் கடையை உடைத்து கிலோ நிறையுடைய தங்க நகைகளை திருடிச் சென்றனர் இதன் பெறுமதி சுமார் பத்து கோடி ரூபாய் ஆகும் அங்கிருந்த சிசிடி கேமராவின் உதவியுடன் போலீசார் நடத்திய விசாரணையில் மூன்று நபர்கள் முகத்தை மறைத்து கொண்டு கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது அந்த வர்த்தக நிலையத்தில் பணியாற்றிய பதுலியைச் சேர்ந்த இருவர் கொள்ளையுடன் நேரடியாக தொடர்புபட்டதை போலீசார் கண்டறிந்தனர் மட்டக்கிழப்பு கன்னங்குடா பாவையின் கரையோர பகுதிகளில் பெண்கள் அமைப்பினால் மூவாயிரம் கண்டல் தாவரம் நடும் நடுஞ்சீர்திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கன்னங்குடா வாவியின் கரையோரப் பகுதிகளில் நிறுவனத்தினூடாக காவியா பெண்கள் அமைப்பினால் மூவாயிரம் கண்டல் தாவரங்கள் நடுஞ்சீர்த்திட்டம் என்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனது இரண்டாவது ஆட்டம் ஆரம்பம் ஞானதீரர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிங்கள பௌத்த மக்களுக்காக திசி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதாக பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட ஞானதீரர் அறிவித்துள்ளார் பெற்றோர்களே அவதானம் மாணவர்களை இலக்கி வைத்துள்ள சட்டவிரத கும்பல் கொழும்பின் நகர்ப்புறங்களில் காணப்படும் உயர்நிலை பாடசாலை மாணவர்களை இலக்கி வைத்து போலி போதைப்பொருள் கடத்தல் இடம்பெற்று வருவதாக தெரிவித்த போலஸ் ஊடக பேச்சாளர் போதைப்பொருள் அடங்கிய மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதேவேளை இவ்வாறான கடத்தல் தங்களது பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்படுவதுடன் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் ஆசிரியர்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஐஎஸ் உறுப்பினர்கள் விசாரிக்க வேண்டாமென்று பொலிஸ்மா அதிபர் உத்தரவிட்டார் ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து செயற்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டில் இலங்கை திரும்பிய நபரை கைது செய்ய வேண்டாம் என்று பொலிஸ்மா அதிபர் பூஜிதைய சுந்தரவுக்கு உத்தரவிட்டார் என்று பயங்கரவாத விசாரணை பிரிவின் முன்னாள் தலைவரான நாளக சில்வா தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட அபூருத்தி குழு தலைவருக்கு அமோக வரவேற்பு வவுனியா மாவட்ட அபூருத்தி குழு தலைவரும் புதிய பாராளுமன்ற உறுப்பினருமான திலீபனுக்கு வரவேற்பு அளிக்க நிகழ்வு ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் ஏழு பேருக்கு திடீர் இடமாற்றம் காலை சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் ஏழு பேருக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல் தெரிவிக்கின்றன குறித்த ஏழு பேரும் சிறைச்சாலையில் உள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் சுதாவுடன் தொடர்பினை பீணியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் உண்மையான விவரங்கள் வெளியாகும் வரை இவ்வாறு ஏழு பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று நோயாளிகளுடன் கொழும்பில் தரையிறங்கிய விமானம் துபாயிலிருந்து வந்த தொழில்நுட்ப நோக்கங்களுக்காக வைரஸ் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று பயணிகளுடன் விமானம் ஒன்று கொழும்பில் தரையிறங்கியது எனினும் ஒரு பயணியும் இதன்போது விமானத்தில் ஈறவில்லை என்றும் அதேபோல் எந்த ஒரு பயணியும் இறங்கவில்லை என்றும் சீன தூதரக செய்தியாளர் அறிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவும் ஹக்கீமும் ஒன்று பதவியை தலைமத்துவத்தையும் இருவரும் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார்கள் ரஃப் ஹக்கீம் என்பவர் முஸ்லீம் சமூகத்துக்கு சேவையாற்றிய ஒருவர் அல்ல என்று அசாசலை குறிப்பிட்டுள்ளார் ஹக்கீ மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முன்னதாக மனோ கணேசன் ரிசாட் பதுதீன் ஆகியோர் தங்களுக்கு தேசிய பட்டியல் கூறியதாகவும் பின்னர் அந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்கியதாக கூறப்பட்டுள்ளதும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரத்தன தீரருக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை கூற தகுதி இல்லை பிக்குகள் சங்கம் மகிந்த ராஜபக்ச ஒரு பலம் வாய்ந்த தலைவர் சந்திரிகா குமாரதுங்க ஐஎஸ் உறுப்பினரை விசாரணை செய்ய வேண்டாமென்று பொலிஸ்மா அதிபர் பூஜிதவுக்கு உத்தரவிட்டார் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலுக்கு யோன் அமரதுங்கவை நியமிக்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அசா சாலைக்கு ஆப்பு வைத்த சயி பிரேமதாசா ஏமாற்றம் அசா சாலைக்கு புதுஜன பெருமுன எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் சமுதாயத்தை பற்றி சிந்தித்து நாங்கள் செல்ல வேண்டாம் என்று முஸ்லீம் காங்கிரஸின் பிரதித்தலைவர் ஹரீஸ் குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலையில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகரின் சகோதரியின் வங்கிக் கணக்கில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஒரு சவாலை வெற்றிகரமாக முடித்த பின்னர் வெகுமதிகளை எதிர்பார்த்து அமைதியாக காலத்தை காத்திருக்க வேண்டும் என்று மைத்ரிபாலா குறிப்பிட்டுள்ளார் நோவோட் கீழ்பிரிவு தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து வருட பழமையான முத்துமாரியம்மன் சிலை கொள்ளை நோவோட் கீழ்பிரிவு தோட்டம் முத்துமாரியன் ஆலயத்தில் உடைத்து ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி இருபத்தி ஐந்து வருட பழமையான அம்மன் ஆலய சிலை கொள்ளையிடப்பட்டு சென்றுள்ளதாக நோவோட் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு வார கால பகுதியில் மாத்திரம் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் கடந்த இரண்டு வார கால பகுதியில் மாத்திரம் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் அறிவித்துள்ளார் இதேவேளை முப்பத்தி ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை வங்கிக் கணக்குகளில் பரிமாற்றம் செய்தமை தொடர்பில் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரின் சகோதரவர் கல்கிசை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நீதி அமைச்சர் அலி சப்ரியின் கீழ் பதினேழு அலுவலகங்கள் மற்றும் திணைக்களங்கள் நீதி அமைச்சர் முகமட் அலி சப்ரியின் மேற்பார்வையின் கீழ் வரும் பதினேழு அலுவலகங்கள் மற்றும் திணைக்களங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது பவுனியாவில் சலூன் உடைக்கப்பட்டு பணம் திரட்டு பவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் சலூன் ஒன்று உடைக்கப்பட்டு அங்கிருந்த பணம் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லீம் சமூகத்துக்கள் காணப்படும் இளவயது திருமணங்கள் தடை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானது என்று நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் உறுப்புகள் ஏற்றதும் ஆசிரியரிடம் ஆசி பெற்ற அமைச்சர் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் அபுவுறுத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரல் லசந்த அழகியவண்ண அமைச்சிக்கிழமைகளை பொறுப்பேற்று கொண்டார் வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தனவும் பிரசன்னமாகியிருந்தார் பந்துல குணவர்த்தனவன் மாணவனே லசந்த அழகிய வண்ண அமைச்சுப் பொறுப்பேற்ற பின்னர் தனது ஆசிரியரிடம் அவர் ஆசி பெற்ற புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது வவுனியாவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் விடுவிப்பு துபாயிலிருந்து இலங்கை திரும்பிய நிலையில் வவுனியா பம்பைமேடு தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் என்ற வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த நிலையில் அவர்களது சொந்த இடங்களான கம்பகா கொழும்பு கண்டி கேகாலை திருகோணமலை கழுத்துறை போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஐக்கிய தேசிய காட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஹோத்தாவில் இன்று முற்பகல் பத்து முப்பது மணியளவில் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது கட்சியின் எதிர்கால நடவடிக்கை குறித்து ஆராயப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புதிய தலைமுத்துவம் அவசியம் சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புதிய தலைத்துவம் ஒன்று அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கா இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமத்துவம் தொடர்பாக இணக்கப்பாடு ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுடன் நாட்டின் நலன்களுக்கு பொருத்தமான ஓர் இளம் தலைவரிடம் கட்சியின் தலைமத்துவத்தை ஒப்படைக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது சிலர் ரணில் விக்ரமசிங்கவிடம் காட்டிய விளையாட்டை சஜி பிரேமதாசாவிடம் காட்ட முனைகின்றார்கள் அது முடியாது என்று இம்ரான் குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணம் முழுவதும் வர்த்தக நிலையங்கள் இரவு பத்து மணி வரை திறக்க வடமாகாண ஆளுநர் உத்தரவு நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்